உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. இன்றைய வகுப்பில் நாம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். ஆனால் அதற்கு முன்பாக முந்தைய வகுப்புகளின் பாடங்களை ரிவைஸ் செய்வோம். மெனுபார் என்பது என்ன என்று உங்களால் கூற முடியுமா? மெனுபார் என்பது ரைட்டரின் மிகவும் முக்கியமான பகுதியாகும். இங்கிருந்துதான் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட், மெர்ஜிங் டாக்குமெண்ட்ஸ் அல்லது சேவிங் ஃபைல்ஸ் போன்ற ஃபைல்ஸ் தொடர்பான வேலை அனைத்தையும் நம்மால் செய்ய முடியும். மெனுபாரில் ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டேபிள், டூல்ஸ், விண்டோ மற்றும் ஹெல்ப் ஆகிய எல்லா ஆப்ஷன்ஸும் உள்ளன. அதோடு கூட இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸிலும் சப் மெனுஸ் உள்ளது. அது எந்த ஒரு டாக்குமெண்டிலும் மேக்கிங் அல்லது மோடிஃபையிங் செய்வதற்கு உதவுகிறது. ஸ்டாண்டர்ட் டூல்பார் என்பது என்ன? ஸ்டாண்டர்ட் டூல்பார் என்பது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஆகும். அதன் மூலம் யூசர் தனது தேவைகளுக்கு ஏற்ப அதனை சப் மெனுவில் உள்ளவற்றிலிருந்து தேர்ந்தெடுத்து தாங்களே மெனுபாரில் உருவாக்கி கொள்ள முடியும். அதன் பிறகு அந்த ஆப்ஷன்ஸை அங்கிருந்து நேரடியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். ஃபார்மேட்டிங் டூல்பார் என்பது என்ன? முதலில் ஃபார்மேட்டிங் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்வோம். குறிப்பிட்ட பேராகிராஃப் அல்லது லைனில் வேர்டில் எழுதும் ஸ்டைலை மாற்றுதல் அல்லது அதன் சைஸை மாற்றுதல் அல்லது வேர்டின் கலரை மாற்றுதல் அல்லது ஒரு வேர்டின் லைனை அண்டர்லைன் செய்வது அல்லது ஒரு வேர்டை போல்ட் பண்ணுவதன் மூலம் ஹைலைட்டிங் பண்ணுவது போன்ற எந்த மாற்றத்தையாவது செய்யும்போது இந்த வகையான மாற்றங்களை ஒரு லைனில் அல்லது எந்த பேராகிராஃபிலாவது செய்வது ஃபார்மேட்டிங் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வீடியோவின் மூலம் நாம் ஸ்டெப் வைஸ் முறையை பயன்படுத்தி ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் வைத்து நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஆல் ப்ரோக்ராம் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஓபன் ஆஃபீஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் நாம் ஓபன் ஆஃபீஸ் ரைட்டர் என்ற ஆப்ஷனை நமது லெஃப்ட் பட்டனால் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு இப்போது ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகிவிடும். இப்போது இன்றைய வகுப்பை தொடங்குவோம். இந்த பாடத்தில் நீங்கள் ரூலர், ஸ்டேட்டஸ் பார், டிராவிங் பார் மற்றும் டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் ஆகியவை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். பிறகு நாம் ஒரு பேராகிராஃபை டைப்
செய்வோம். அதன் பிறகு இறுதியில் ஃபாண்ட் நேம், சைஸ், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் போன்ற ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள சில ஆப்ஷன்ஸை பயன்படுத்துவது பற்றி கற்றுக்கொள்வோம். உங்கள் முன் உள்ள பிக்சரை பார்த்து அது என்ன என்று கூறுங்கள். இது ரூலர் என்று அழைக்கப்படுகிறது. ரூலரை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? நன்று. நம்முடைய பேஜை செட்டப் செய்வதற்கு நாம் ரூலரை பயன்படுத்துகிறோம். எந்த பேஜின் லைன்ஸ் அல்லது பேராகிராஃப்ஸிலிருந்து டைப்பிங்கை நாம் ஆரம்பிக்க விரும்பினோமோ அந்த பேஜின் மார்ஜினை செட்டப் செய்வதற்கு ரூலர் உதவுகிறது. இரண்டு வகையான ரூலர்ஸ் உள்ளன, ஹாரிசன்டல் அண்ட் வெர்டிகல் ரூலர். ஒரு ஸ்கேல் போன்றதாகும். உங்களுக்கு காட்டப்படும் பிக்சர் ஆனது ஸ்டேட்டஸ் பாரின் படமாகும். ஸ்டேட்டஸ் பார் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வேலை பண்ணி கொண்டிருக்கும் ஃபைலில் எத்தனை பக்கங்கள் உள்ளன என்பது போன்ற ரைட்டர் டெக்ஸ்டின் ஸ்டேட்டஸை பற்றி ஸ்டேட்டஸ் பார் சொல்லுகிறது. நீங்கள் வேலை பண்ணி கொண்டிருக்கும் பேஜ் நம்பரையும் தெரிவிக்கிறது. ஸ்டேட்டஸ் பாரில் ஜூம் பாக்ஸும் கூட இருக்கிறது. நாம் இப்போது டிராவிங் பாரை பற்றி கற்றுக்கொண்டு டிராவிங் பார் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். டிராவிங் பார் என்பது ஸ்டேட்டஸ் பாரின் சற்று கீழே உள்ளது. இது பல டிராவிங் ஷேப்ஸ்களை கொண்டுள்ளது. இதில் சர்க்கிள், ரெக்டாங்கிள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் மற்றும் ஃபாண்ட் ஒர்க் கேலரி போன்ற ஷேப்ஸ் உள்ளன. இந்த ஷேப்ஸ் எல்லாம் நம்முடைய தேவைக்கு ஏற்ப பல வகையான வேலைக்கு பயன்படுகின்றன. டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் என்பவை என்ன? கொடுக்கப்பட்ட பவுண்டரிக்குள் டெக்ஸ்டை டைப் செய்வதற்கு ஏற்றவாறு டெக்ஸ்ட் பவுண்டரி உதவுகிறது. நம்முடைய பேஜில் ஒரு பாக்ஸ் தோன்றும். அது ஃபோர் சைட்ஸிலும் பவுண்டரிஸ் கொண்டுள்ளது. உங்கள் முன்னே இருக்கும் டெக்ஸ்டை பாருங்கள். உங்கள் கம்ப்யூட்டரின் பேஜில் அதனை டைப் செய்யுங்கள். இந்த பேராகிராஃபை நீங்கள் அனைவரும் டைப்பிங் செய்ய தொடங்குங்கள். ஏதாவது டெக்ஸ்ட் பேராகிராஃப் அல்லது லைனை ஃபார்மேட்டிங் செய்வதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு பேராகிராஃபை ஃபார்மேட்டிங் செய்வதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். ஒரு லைன் அல்லது பேராகிராஃபை ஃபார்மேட் செய்வதற்கு முதலில் நாம் அதனை கட்டாயமாக செலக்ட் செய்து கொள்ள வேண்டியது தேவையாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட லைன் அல்லது பேராகிராஃபை நீங்கள் மூன்று வேறுபட்ட வழிகளில் செலக்ட் செய்ய முடியும். இந்த மூன்று வழிகள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் டைப் செய்துள்ள ஒரு லைன் அல்லது முழு பேஜ் ஆகியவற்றை நாம் செலக்ட் பண்ண வேண்டியிருந்தால்
நாம் கண்ட்ரோல் பிளஸ் ஏ பட்டன்ஸை ஒன்றாக பிரஸ் செய்ய வேண்டும். இது முழு லைன் அல்லது பேராகிராஃபை செலக்ட் செய்துவிடும். ஒரு லைன் அல்லது பேராகிராஃப் செலக்ட் ஆன பொழுது நாம் டைப் செய்துள்ள டெக்ஸ்டில் ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் தோன்றும். அது நம்முடைய டெக்ஸ்ட் செலக்ட் ஆகிவிட்டது என்பதை குறிக்கிறது. ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தும் முறையை பின்னர் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் லைன் மற்றும் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி எவ்வாறு செலக்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் கீபோர்டில் உள்ள கண்ட்ரோல் பிளஸ் ஏ என்ற பட்டனை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் நமது பேராகிராஃப் முழுவதும் செலக்ட் ஆகிவிடும். மேலும் நாம் இதனை அன்செலக்ட் செய்வதற்கு செலக்ட் ஆன பேராகிராஃபில் நமது மவுஸை பயன்படுத்தி லெஃப்ட் பட்டனை ஒரு முறை கிளிக் செய்தால் இவை அன்செலக்ட் ஆகிவிடும். இரண்டாவது முறை டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுவதற்கு மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தும் முறையாகும். இந்த முறையில் நாம் செலக்ட் பண்ண விரும்பும் வேர்ட் அல்லது லைன் அல்லது பேராகிராஃபின் ஆரம்பம் அல்லது முடிவிற்கு கர்சரை கொண்டு வர வேண்டும். இப்போது நீங்கள் டச்பேடை பயன்படுத்தினால் லெஃப்ட் பட்டனை ஒரு கையால் பிரஸ் செய்து கொண்டு மற்றொரு கை விரலால் ரைட் அல்லது லெஃப்ட் பக்கம் ஸ்விப் செய்தால் நீங்கள் விரும்பும் டெக்ஸ்ட் ஆனது ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் தோன்ற தொடங்கும். பயிற்சி எடுத்தால் மவுஸை கொண்டு ஒரு கையாலேயே லெஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணி கொண்டு மவுஸை ட்ராக் பண்ணி அதே கையை கொண்டு செலக்ட் பண்ணி நீங்கள் இதனை எளிதாக செய்ய முடியும். இந்த வீடியோவின் மூலம் நாம் லைன் அல்லது டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி எவ்வாறு செலக்ட் செய்யலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். வீடியோவில் காட்டப்பட்டுள்ள பேராகிராஃபின் கடைசி லைனில் கர்சரானது தெரிகிறது. நம் மவுஸ் அல்லது டச்பேடின் லெஃப்ட் பட்டனை அழுத்தி பிடித்து கொண்டு கீழிருந்து மேலாக மவுஸை ட்ராக் செய்யவும். ட்ராக் செய்தவுடன் நமக்கு பேராகிராஃப் ஆனது செலக்ட் ஆகியிருக்கும். இதனை அன்செலக்ட் செய்வதற்கு நமது மவுஸை ஏதாவது ஒரு இடத்தில் லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்தால் அன்செலக்ட் ஆகிவிடும். மூன்றாவது முறையில் நாம் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபை செலக்ட் செய்வதற்கு கீபோர்டை பயன்படுத்த முடியும். இதை செய்வதற்கு நம்முடைய லைன் அல்லது டெக்ஸ்டை செலக்ட் பண்ணுவதற்கு ஷிஃப்ட் பட்டனையும் ஏரோ கீஸையும் பயன்படுத்துகிறோம். நீங்கள் முன்பே அறிந்தது போல லெஃப்ட், ரைட், அப் அண்ட் டவுன் என்ற நான்கு ஏரோ கீஸ் கீபோர்டில் உள்ளன. இந்த ஏரோ கீஸை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொண்டுள்ளீர்கள். ஆகவே ஷிஃப்ட் பட்டனையும் ஏரோ கீஸையும் பயன்படுத்தி தேவையான டெக்ஸ்டை எப்படி நாம் செலக்ட் செய்ய முடியும் என்பதை வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷிஃப்ட் பட்டனையும் ஏரோ கீஸையும் பயன்படுத்தி பேராகிராஃபை
எவ்வாறு செலக்ட் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் கீபோர்டில் உள்ள ஷிப்ட் கீயை அழுத்தி பிடித்து கொண்டு பிறகு நமது லெப்ட் ஏரோ பட்டனை ஒவ்வொரு முறையாக பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் நமக்கு ஒவ்வொரு லைனாக செலக்ட் ஆகுவதை நாம் இப்போது பார்க்கலாம். மேலும் இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஏ ஆகும். இதனை அன்செலக்ட் செய்வதற்கு செலக்ட் செய்த பேராகிராஃபின் ஏதாவது ஒரு பகுதியில் வைத்து நமது மவுஸின் லெப்ட் பட்டனை கிளிக் செய்தால் இவை அன்செலக்ட் ஆகிவிடும். ரைட் ஏரோ கீயின் பயன். நீங்கள் லைன் அல்லது பேராகிராஃபை ரைட் ஏரோ கீயை பயன்படுத்தி செலக்ட் செய்ய விரும்பினால் முதலில் கர்சரை லைன் அல்லது பேராகிராஃபுக்கு சற்று முன்பாக வைத்து ஷிப்ட் பட்டனை ஒரு கையால் பிரஸ் செய்து கொண்டு ரைட் ஏரோ கீயை பிரஸ் பண்ணுங்கள். கர்சருக்கு ரைட் சைடில் உள்ள எழுத்து செலக்ட் ஆகி ப்ளூவாக மாறியிருக்கும். இப்போது ரைட் ஏரோ கீயை மறுபடியும் பிரஸ் பண்ணினால் அடுத்த எழுத்து செலக்ட் ஆகிவிடும். இப்படி நீங்கள் விரும்பும் கம்ப்ளீட் டெக்ஸ்டும் செலக்ட் ஆகும் வரை தொடரவும். நீங்கள் செலக்ட் பண்ணிய லைன் அல்லது பேராகிராஃபை அன்செலக்ட் செய்ய விரும்பினால் பாயிண்டரை செலக்ட் பண்ணிய பகுதியின் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து மவுஸ் அல்லது டச் பேடின் லெஃப்ட் பட்டனை பிரஸ் செய்யவும். செலக்டட் டெக்ஸ்ட் அன்செலக்ட் ஆகிவிடும். லெப்ட் ஏரோ கீயை பயன்படுத்துதல். லெப்ட் ஏரோ கீயை பயன்படுத்தி நீங்கள் ஒரு லைன் அல்லது பேராகிராஃபை செலக்ட் பண்ண விரும்பினால் கர்சரை லைன் அல்லது பேராகிராஃபின் பின்னால் வைத்து ஒரு கையால் ஷிப்ட் பட்டனை பிரஸ் செய்து கொண்டு லெப்ட் ஏரோ கீயை பிரஸ் பண்ணுங்கள். லெப்ட் சைடில் உள்ள முதல் எழுத்து செலக்ட் ஆகி ப்ளூவாக மாறியிருப்பதை காண்பீர்கள். இப்போது நீங்கள் லெப்ட் ஏரோ கீயை மறுபடியும் பிரஸ் பண்ணினால் அடுத்த எழுத்து செலக்ட் ஆகிவிடும். இப்படி நீங்கள் விரும்பும் கம்ப்ளீட் டெக்ஸ்டும் செலக்ட் ஆகும் வரை தொடரவும். இப்போது நீங்கள் விரும்பினால் அன்செலக்டை செய்வதற்கு நாம் சற்று முன் கற்றுக்கொண்ட முறையை பயன்படுத்த முடியும். அப் ஏரோ கீயை பயன்படுத்துதல். அடுத்து விரும்பிய டெக்ஸ்டை செலக்ட் செய்வதற்கு அப் ஏரோ கீயை எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை நாம் பார்ப்போம். கர்சரை மேலே எடுத்து செல்வதற்கு நாம் எப்படி அப் ஏரோ கீயை பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இப்போது உங்கள் கர்சரை நீங்கள் செலக்ட் பண்ண விரும்பும் டெக்ஸ்டின் கடைசியில் வைத்து ஷிப்ட் கீயை இடது கையால் பிரஸ் செய்து கொண்டே அப் ஏரோ கீயை பிரஸ் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பகுதியாக செலக்ட் ஆவதை நீங்கள் காண்பீர்கள். விரும்பிய டெக்ஸ்டை செலக்ட் செய்வதற்கு ஷிப்ட் கீயை பிரஸ் பண்ணி கொண்டே அப் ஏரோ கீயை பிரஸ் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிய டெக்ஸ்டை எப்படி அன்செலக்டட் பண்ணுவதென்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். டவுன் ஏரோ கீயை பயன்படுத்துதல். தற்போது டெக்ஸ்டை செலக்ட் பண்ணுவதற்கு டவுன் ஏரோவை எப்படி பயன்படுத்துவது என்று உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் செலக்ட் பண்ண விரும்பும் டெக்ஸ்டில் முதலில் கர்சரை வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து உங்கள் இடது கையால் ஷிப்ட் கீயை பிரஸ் பண்ணி கொண்டே
டவுன் ஏரோ கீயை பிரஸ் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பகுதி பகுதியாக செலக்ட் ஆவதை நீங்கள் பார்ப்பீர்கள். விரும்பும் டெக்ஸ்ட் ஆனது செலக்ட் ஆகும் வரை ஷிப்ட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கொண்டே டவுன் ஏரோ கீயை பிரஸ் பண்ண வேண்டும். ஆகவே இப்போது கீபோர்டு உதவியினால் தேவையான டெக்ஸ்டை செலக்ட் பண்ணுவதற்கான பலவேறுபட்ட வழிகளை நாம் கற்றுக்கொண்டோம். ஒரு லைன் அல்லது பேராகிராஃபை செலக்ட் செய்வது எப்படி என்று நீங்கள் சற்று முன் கற்றுக்கொண்டீர்கள். இப்போது சற்று முன் நீங்கள் கற்றுக்கொண்ட முறைகளில் ஒன்றை பயன்படுத்தி முதல் லைனை நீங்கள் எல்லோரும் செலக்ட் செய்யுங்கள். இப்போது டெக்ஸ்டை எப்படி ஃபார்மேட் செய்வது என்று நாம் கற்றுக்கொள்ள தொடங்குவோம். ஃபார்மேட்டிங் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக நீங்கள் ஃபார்மேட் செய்ய விரும்பும் டெக்ஸ்டை செலக்ட் செய்து விட்டீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். டெக்ஸ்ட் ஆனது ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் தோன்றினால் அது செலக்ட் ஆகிவிட்டது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஹோல் லைன் அல்லது ஹோல் பேஜை ஒன் கீ ஸ்ட்ரோக்கில் செலக்ட் பண்ண நீங்கள் விரும்பினால் உங்கள் இடது கையால் கண்ட்ரோல் கீயை பிரஸ் செய்து கொண்டே உங்கள் வலது கையால் ஏவை பிரஸ் பண்ண வேண்டும். இப்போது ஹோல் லைன் அல்லது ஹோல் பேஜ் செலக்ட் ஆகிவிட்டது என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். நம் லைனின் ஸ்டைலை முதலில் நாம் மாற்றுவோம். இந்த மாற்றத்தை செய்வதற்கு ஃபாண்ட் நேம் ஆப்ஷனை நீங்கள் அடைய வேண்டும். அதில் இருக்கும் போதே இந்த ஆப்ஷனுக்கு அடுத்து டிராப் டவுன் பாக்ஸை காண்பீர்கள். இந்த பாக்ஸை கிளிக் செய்தால் பல்வேறுபட்ட ரைட்டிங் ஃபார்மேட்ஸ் உள்ள பாக்ஸ் ஓபன் ஆகும். மவுஸை பயன்படுத்தி லெஃப்ட் பட்டனை உபயோகித்து ஸ்க்ரோல் பார் பட்டனை மேலோ அல்லது கீழோ நகர்த்த உங்களால் முடியும். உங்கள் பாயிண்டரை பயன்படுத்தி விரும்பிய ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டும். நீங்கள் விரும்பிய ஃபாண்டை செலக்ட் செய்த உடனேயே லைனின் எழுத்து இந்த ஃபாண்டுக்கு மாறிவிடுவதை காண்பீர்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரைட்டரில் உள்ள ஃபாண்ட் ஸ்டைலை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் பேராகிராஃபை ஷார்ட்கட் கமாண்ட் மூலம் கண்ட்ரோல் பிளஸ் ஏவை பயன்படுத்தி செலக்ட் செய்யவும். ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபாண்ட் நேமில் நமது பாயிண்டரை எடுத்து சென்று அங்கு கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் அப் ஏரோவை கிளிக் செய்தால் மேலும் பல ஆப்ஷன்களை பார்க்கலாம். அதோடும் கூட மவுஸை பிடித்து கொண்டு மேலும் கீழுமாக ட்ராக் செய்தால் அதிலும் பல ஆப்ஷன்களை நாம் பார்க்கலாம். நம் தேவைக்கு ஏற்ப செலக்ட் செய்தால் ஃபாண்டின் ஸ்டைலானது மாறிவிடும். மேலும் நாம் எந்த ஒரு வேலை செய்தாலும் முதலில் பேராகிராஃபை செலக்ட் செய்துதான் செய்ய வேண்டும். இப்படி மாறவில்லை என்றால் ஆசிரியரின் உதவியை கேளுங்கள். செலக்ட் பண்ணவில்லை என்றால் எந்தவித ஃபார்மேட்டிங்கும் நீங்கள் செய்ய முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது ஃபாண்ட் சைஸ் என்ன என்பதை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். அதனைக் கொண்டு உங்களால் டெக்ஸ்டின் சைஸை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியும். நாம் வீடியோவை பார்ப்போம். அது ஒரு லைன் அல்லது பேராகிராஃபில் உள்ள ஆல்பாபெட்ஸின் சைஸை
நாம் எப்படி கூட்ட முடியும் என்பதை சொல்லும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபான்ட் சைஸை எவ்வாறு இன்க்ரீஸ் மற்றும் டிக்ரீஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் கீபோர்டை பயன்படுத்தி பேராகிராஃபை கண்ட்ரோல் பிளஸ் ஏ என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஃபார்மேட் பாரில் உள்ள ஃபான்ட் சைஸில் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி அதில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இங்கு டிராப் டவுன் என்ற ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப ஃபாண்டின் சைஸை இன்க்ரீஸ் செய்யவோ அல்லது டிக்ரீஸ் செய்யவோ நம்மால் முடியும். நம் முன்னே காட்டப்படும் ஆப்ஷன்களை கொண்டு ஒரு டெக்ஸ்டை போல்டு பண்ணுவதோ அல்லது உங்கள் எழுத்தை திக்கர் ஆகவும் டிராகர் ஆகவும் ஆக்குவது எப்படி என்று இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். வீடியோவின் உதவியால் நாம் இதனை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டெக்ஸ்டை எவ்வாறு போல்ட் செய்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் கண்ட்ரோல் பிளஸ் ஏ என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி நமது பேராகிராஃபை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் நமது பாயிண்டரை ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள பி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும், அதாவது போல்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது பேராகிராஃபின் டெக்ஸ்ட் ஆனது போல்டாக மாறிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் பி ஆகும். மேலும் இதனை அன்போல்ட் செய்வதற்கு மறுபடியும் பி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அன்போல்ட் ஆகிவிடும். டெக்ஸ்டை போல்டு பண்ணுவதற்கு ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்த நீங்கள் விரும்பினால் நீங்கள் கண்ட்ரோல் பிளஸ் பி ஐ பயன்படுத்த வேண்டும். அடுத்து டெக்ஸ்டை இட்டாலிக்ஸில் எழுதுவது எப்படி என்று கற்றுக்கொள்வோம். இட்டாலிக்ஸும் ஃபார்மேட்டிங்கின் ஒரு பகுதிதான். இதை கொண்டு டெக்ஸ்டின் ஸ்டைலை மாற்ற உங்களால் முடியும். இட்டாலிக்ஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி செலக்டட் டெக்ஸ்டை டைட்டில் ஆக்க உங்களால் முடியும் அல்லது டைட்டில் எழுத்துக்களால் எழுத முடியும். இந்த வீடியோவின் மூலம் நாம் டெக்ஸ்டை இட்டாலிக்காக மாற்றுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது கீபோர்டில் உள்ள கண்ட்ரோல் பிளஸ் ஏ என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நாம் நமது பேராகிராஃபை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள இட்டாலிக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது டெக்ஸ்ட் ஆனது இட்டாலிக்காக மாறிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஐ ஆகும். மேலும் நாம் மறுபடியும் ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள இட்டாலிக் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு அவை அன் இட்டாலிக்காக மாறிவிடும். உங்கள் டெக்ஸ்டை இட்டாலிக்ஸ் செய்வதற்கு ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் கண்ட்ரோல் பிளஸ் ஐ ஐ பயன்படுத்த வேண்டும். டெக்ஸ்டை அண்டர்லைன் செய்வது எப்படி என்பதை இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். நீங்கள் ஹைலைட் செய்ய விரும்பும் டெக்ஸ்டின் கீழே ஒரு லைன் வரைவதே அண்டர்லைன் என்பதாகும். நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடை பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் கண்ட்ரோல் பிளஸ் யூ ஐ
பயன்படுத்த வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு டெக்ஸ்டை எவ்வாறு அண்டர்லைன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் கண்ட்ரோல் பிளஸ் ஏ என்ற ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி நமது டெக்ஸ்டை முழுவதும் செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள அண்டர்லைன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது டெக்ஸ்ட் அனைத்தும் அண்டர்லைனாக தெரியும். மேலும் இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஐ ஆகும். மேலும் இதனை அன்அண்டர்லைன் செய்வதற்கு மறுபடியும் ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள அண்டர்லைன் ஆப்ஷனை கிளிக் செய்தால் இவை அன்அண்டர்லைனாக மாறிவிடும். டெக்ஸ்டை செலக்ட் செய்த பிறகு போல்ட், இட்டாலிக்ஸ், அண்டர்லைன் ஆகிய மூன்று ஆப்ஷன்ஸையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். டெக்ஸ்டை செலக்ட் செய்வதற்கு முன்பாக அவைகளை பயன்படுத்தினால் பிறகு டெக்ஸ்ட் நீங்கள் விரும்பிய ஃபார்மேட்டிங்கில் தோன்றும். இங்கே நாம் இன்றைய வகுப்பை நிறுத்துவோம். நீங்கள் அனைவரும் உங்கள் ரைட்டர் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபைலை க்ளோஸ் பண்ணுவதின் இன்னும் சிரமம் உணர்ந்தால் மறுபடியும் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ரைட்டர் ஃபைலில் வலது பக்கத்தில் மேல் முனையில் ஒரு க்ராஸ் சிம்பிள் ரெட் கலர் பாக்ஸில் இருக்கும். அதனை நாம் ஒரு முறை கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஃபைல் தற்போது க்ளோஸ் ஆகிவிடும். அதன் பிறகு உங்கள் கம்ப்யூட்டரை தயவு செய்து முறையாக ஷட்டவுன் செய்யுங்கள். ஷட்டவுன் செய்வதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வீடியோவை மீண்டும் பார்க்க வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட்டவுன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ஷட்டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது கம்ப்யூட்டர் தானாகவே ஷட்டவுன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் நீங்கள் ரூலர், ஸ்டேட்டஸ் பார், டிராவிங் பார் மற்றும் டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் ஆகியவை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். பிறகு ஒரு பேராகிராஃபை டைப் செய்தீர்கள். இந்த வகுப்பு முடிக்கும் நேரத்தில் ஃபாண்ட் நேம், ஃபாண்ட் சைஸ், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் போன்ற ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள சில ஆப்ஷன்ஸ் பற்றியும் கற்றுக்கொண்டீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை